வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீட் எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்கு. இன்னைக்கு திங்கக்கிழமை, இந்த அஞ்சு நாள் தாங்க இருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை பரீட்சை. ஓகே, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நிறைய மாடல் எக்ஸாம் எழுதி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஓவராலாக ஒரு மாடல் எக்ஸாம்ங்கிறப்ப ஒரு 3 ஹவர்ஸில் நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபுல் போர்ஷன், 11th 12th எல்லாம் ஃபுல் போர்ஷன் வந்து அப்படியே ஒரு ஸ்கிப் த்ரூ பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். நம்பர் 1, குட் ப்ராக்டிஸாக இருக்கும். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது நிச்சயமாக ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டான 3 ஹவர்ஸில் முடிச்சிட்டோமா இல்லை முடிக்கலையா, எந்த பக்கம் நமக்கு அதிகமான டைம் செலவாகுது, ஃபிசிக்ஸில் அதிக டைம் போகுதா, எங்கே போகுது, என்ன அதை எப்படி சரி பண்ணணும், நம்மளோட பேப்பர் அட்டெண்டிங் மெத்தடாலஜி வந்து எப்படி இருக்குது, கோடிங் ஷீட்லாம் ஷேர் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். கோடிங் ஷீட்டில் அடித்தல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். அது கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதன்படி ப்ராப்பராக பண்ணும்பொழுது நீங்கள் லெஸ் தேன் 3 ஹவர்ஸ், ஓகே, ஆல்வேஸ் வந்து யூ ஷுட் பிளான் அண்ட் ஃபினிஷ் இட் பை 2 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் ஆர் 55 மினிட்ஸ். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து யூ ஹாவ் டு கீப் இட் ஆஸ் அ குஷன் ஃபார் தி எக்ஸாமினர் டு வேஸ்ட் சம் ஆஃப் த டைம் ஆஃப் யுவர்ஸ். ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. 2:55 முடிங்க, கோடிங் ஷீட்லாம் மார்க் பண்ணிடுங்க. வந்து அப்புறமா நீங்கள் ஆன்சர்லாம் வந்து செக் பண்ணி திருத்தி பார்க்கலாம். நாளைக்கு நான் வந்து ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 3 மாடல் எக்ஸாம் பேப்பர் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த 3 மாடல் எக்ஸாம் பேப்பரும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ மாடல் எக்ஸாம் அப்படின்னா என்னத்தையோ ஒன்று எடுத்து எழுதுறது கிடையாது. ஓகேயா, இந்த மாடல் எக்ஸாமுடைய பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடாது, அது உங்களோட கான்ஃபிடன்ஸ் அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடும். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸாக கொடுத்துரும், இவ்வளோதானா நீட்டு அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படிலாம் இல்லாமல் கரெக்டான லெவல், அதாவது 2019-18 இந்த 2 லெவலுக்கு நடுவில், 2018 பேப்பர் கொஞ்சம் கஷ்டம், 2019 கொஞ்சம் ஈஸி, அந்த லெவல், 18-19 அந்த மாதிரி ஒரு லெவலில் ஒரு மாடல் எக்ஸாம் இருந்தால், அதை எழுதும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக உங்களோட லெவல் என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இவால்வேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு 3 கொஸ்டின் பேப்பர், இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேட்டர்டாக ஃப்ரம் வேரியஸ் டாபிக்ஸ் வந்து வித் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோடு அது வரணும். ஒரே லெசனில் கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜோ இல்லை 11th போர்ஷனில் ஜாஸ்தி, 12th போர்ஷனில் கம்மி, அப்படி இப்படிலாம் இருந்துடக்கூடாது. ஈவன் நீட்டு அபியாஸ் கொஸ்டினில் கூட நம்ம சிலது பார்க்குறோம். ஒரு சில சமயத்தில் பார்த்தா ஒரு சில பேப்பரில் ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஒரு கேள்வி கூட இல்லாத பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு அது ஓகே. அவங்க கவர்மெண்ட்டில் வந்து இது ஒரு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க, அவங்க ஒன்றும் ப்ளூ பிரிண்டெல்லாம் இது பண்ணிலாம் கொடுக்கல. இது வந்து தே ஹவ் டன் அ குட் ஜாப், வெரி குட் ஜாப். 104 கொஸ்டின் பேப்பர், அருமையான கேள்விகள் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் அந்த ஸ்கேட் அதை கரெக்டாக பிரித்து போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகேயா, அதனால அது வந்து ஒரு சப்ஜெக்ட் நாலேஜுக்கான ஒரு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து பண்ணணும். இவ்வளோ நாள் அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம், இப்போ அதை நிறுத்திட்டு நம்ம கரெக்டான ஸ்டாண்டர்டில் கரெக்டான வெயிட்டேஜோடு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை எழுதுறது முக்கியம். இந்த எக்ஸாம்ஸ் எழுதும்போது 1, நம்மளுடைய மார்க் என்ன, நம்மளுடைய டைம் என்ன, இது ரெண்டும் முக்கியம். நம்ம என்ன டைம்க்கு அதை முடிக்கிறோம் இதை நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த 3 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, இதை எழுதி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது என்னங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது, நாளைக்கு நான் வந்து மார்னிங் அல்லது மத்தியானம் நான் வந்து ஆன்சர் கீ எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பரீட்சை எழுதி முடிச்சிட்டிங்களா இருந்தால் அதை பாருங்கள். பரீட்சை எழுதாதவங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதில் வந்து ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ் அதில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரியாததை தெரிஞ்சுக்கலாம், மார்க் எவ்வளோ வருதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.